ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தற்காலிக உயிரை காக்க. கொரோனா வைரஸ் வேகமாக பரவ ஆரம்பித்த போது ஒட்டுமொத்த உலகமும் முடங்கி போனது. யாரும் தொழில் செய்யவில்லை, வேலைக்கு போகவில்லை, பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் மாணவர்கள் போகவில்லை, ஆலய வழிபாடுகள் இல்லை, சபை கூடுதல் இல்லை, பயணங்கள் இல்லை, பொழுதுபோக்குகள் இல்லை, உல்லாச கேளிக்கைகள் இல்லை, ஒருவரை ஒருவர் நெருங்கவில்லை, வீடுகளுக்குள் அடைக்கப்பட்டு வெளியே வராதிருக்கும்படி எல்லா விதத்திலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இவையாவும் எதற்காக? கொரோனா வைரஸ் என்ற நோய் கிருமியின் தாக்குதலிலிருந்து உயிரை காப்பதற்காக. இந்த நிலையற்ற உயிரை காப்பாற்றுவதற்காக எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு மனிதர்கள் ஆயத்தமானார்கள். ஆனால் இந்த வைரஸிடமிருந்து மனிதன் மீட்கப்பட்டாலும் அவனுடைய உயிர் ஒரு நாள் உடலை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும். இன்னும் கொஞ்ச நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த உயிரை தற்காலிகமாக காப்பதற்கு மனிதர்கள் எவ்வளவோ தங்களை அடக்கி ஒடுக்கி வாழ்ந்தனர். ஆனால் கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை தருவதாக கூறியுள்ளார். அந்த உயிர் நிரந்தர வாழ்வை தருவது அதற்கு முடிவே இல்லை. ஆனால் நித்திய ஜீவனை நாம் இழக்காமல் இருக்க நாம் எவ்வளவு தியாகம் செய்கின்றோம், அதற்காக எவ்வளவு சிரமம் எடுக்கின்றோம். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயம் செய்யலாம், ஆனாலும் இந்த ஜீவனை இழந்தால் அவனுக்கு லாபம் என்ன என்று இயேசு கேட்டார். அனுதின வாழ்வில் இந்த நித்திய ஜீவனை நாம் இழக்கத்தக்கதாக எத்தனை எத்தனையோ சோதனைகள் வருகின்றன. ஆனால் அந்த சோதனைகளில் ஜெயிக்க நாம் எந்த அளவு விழிப்புணர்வு உடையவர்களாய் இருக்கின்றோம்? நித்திய ஜீவனை நாம் பெற என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பணக்கார வாலிபன் இயேசுவிடம் கேட்டான். அதற்கு அவர், உனக்குள்ள யாவற்றையும் இற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு தம்மை பின்பற்றி வரும்படி கூறினார். அப்படியானால் இயேசு சொல்ல வந்தது என்ன? நித்திய வாழ்விற்காக அவன் இந்த உலக பிரகாரமான எதையும் இழக்க தயாராயிருக்க வேண்டும். ஆனால் அநேகர் நித்திய வாழ்விற்காக எதையும் இழக்க மனமின்றி இன்னும் அதிகமாக ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்நோக்குகின்றனர். சிந்தனைக்கு, நித்திய வாழ்விற்காக எதை இழந்தாலும் அந்த இழப்பு ஒரு நஷ்டமல்ல. நித்திய வாழ்விற்காக எதை இழந்தாலும் அந்த இழப்பு ஒரு நஷ்டமல்ல.